நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமெரிக்கா, ஃபர்ஸ்ட் தமிழ் சேனல் ஃப்ரம் அமெரிக்கா. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குவோர் யூனியக்ஸ் கொரியர், கொரியர் சர்வீஸ் ஃப்ரம் தமிழ்நாடு டு யூஎஸ்ஏ, கேர் எம்பி, ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் ஃபார் மெடிக்கல் பில்லிங், செக்கோ எண்ணெய்கள், செக்கில் ஆட்டி எடுக்கப்பட்ட தரமான எண்ணெய். அமெரிக்க டாலரின் மதிப்பு 69.83 ரூபாய்களாகவும் தங்கத்தின் மதிப்பு 43.17 டாலர்களாகவும் உள்ளது. பவர்லிப்டிங் போட்டியில் சாதனை படைத்த அமெரிக்க தமிழ் பெண். ஸ்வீடனில் நடைபெற்ற சர்வதேச அளவிலான பவர்லிப்டிங் சாம்பியன்ஷிப் போட்டியில் அமெரிக்காவைச் சேர்ந்த தமிழ் பெண் ஆர்த்தி வெள்ளிப்பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். ஒருவித வலுதூக்குதல் விளையாட்டான பவர்லிப்டிங் மேற்கத்திய நாடுகளில் மிகவும் பிரபலமானது. ஸ்குவாட், பெஞ்ச், டெட்லிஃப்ட் ஆகிய 3 கட்டங்களை கொண்ட இந்த விளையாட்டில் ஒட்டுமொத்தமாக அதிக எடையை தூக்குபவர் வெற்றியாளராக அறிவிக்கப்படுவார். ஐபிஎஃப் எனப்படும் சர்வதேச பவர்லிப்டிங் கழகம் வேர்ல்ட் கிளாசிங் பவர்லிப்டிங் சாம்பியன்ஷிப் என்ற பெயரில் ஆண்டுதோறும் போட்டிகளை நடத்தி வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு ஸ்வீடனில் நடைபெற்று வரும் தொடரில் 20-22 வயதுக்குட்பட்ட 63 கிலோ எடையுள்ள பெண்களுக்கான பிரிவில் அமெரிக்கா சார்பில் போட்டியிட்ட ஆர்த்தி வெள்ளிப்பதக்கத்தை வென்று சாதனை படைத்தார். அது மட்டுமின்றி இந்த பவர்லிப்டிங் போட்டியில் ஸ்குவாட் பிரிவில் உலக சாதனையோடு தங்கப்பதக்கத்தையும் இவர் வென்றுள்ளார். 73வது பிறந்தநாளை கொண்டாடிய அதிபர் ட்ரம்ப். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது 73வது பிறந்தநாளை வெள்ளை மாளிகையில் கொண்டாடினார். புதிதாக இறுதி செய்யப்பட்டுள்ள சுகாதாரத்துறை திட்டம் குறித்து விவாதிக்க வெள்ளை மாளிகையில் கூட்டம் ஒன்றுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதற்கென அங்கு சுகாதார அமைப்பு ஊழியர்கள் திரண்டிருந்தனர். அப்போது அதிபரின் பிறந்தநாளென அறிந்த உறுப்பினர்கள் ட்ரம்ப் மேடைக்கு வந்ததும் பிறந்தநாள் வாழ்த்து பாடலை பாடி இன்ப அதிர்ச்சி அளித்தனர். தொடர்ந்து கைத்தட்டி அதிபருக்கு தங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்தியாவின் பாதுகாப்புத்துறை சார்ந்த தேவைகளை நிறைவேற்ற தயார், அமெரிக்கா அறிவிப்பு. S-400 ஏவுகணைகளை பாதுகாப்பு கருதி ரஷ்யாவிடமிருந்து வாங்க இந்தியா ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது. ஆனால் ரஷ்யாவிடமிருந்து S-400 ஏவுகணைகளை வாங்க வேண்டாம் என அமெரிக்கா வலியுறுத்தி வருகிறது. இது அமெரிக்கா இந்தியா இடையேயான பாதுகாப்புத்துறை உறவில் தீவிரமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்றும் அமெரிக்கா மறைமுகமாக எச்சரித்திருந்தது. இந்த நிலையில் வெளியுறவுத்துறை சார்ந்த அமெரிக்க நாடாளுமன்ற நிலைக்குழுவில் அந்நாட்டு வெளியுறவுத்துறை மூத்த அதிகாரி ஆலிஸ் ஜி வெல்ஸ் இந்தியா அமெரிக்கா பாதுகாப்புத்துறை உறவுகள் குறித்து விளக்கம் அளித்தார். இந்தியாவின் பாதுகாப்பு தேவைகளை நிறைவேற்ற தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்குவது என அதிபர் ட்ரம்ப் நிர்வாகம் தெளிவான நிலை எடுத்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். 10 ஆண்டுகளுக்கு முன்னர் அமெரிக்கா நினைத்து பார்த்திராத வகையில் இருதரப்பு பாதுகாப்புத்துறை உறவுகள் மேம்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். ரஷ்யாவிடமிருந்து பாரம்பரியமாக இந்தியா இராணுவ தளவாடங்களை கொள்முதல் செய்து வருகிறது என்றாலும் தற்போது S-400 ஏவுகணைகளை இந்தியா வாங்குவது இந்தியா அமெரிக்கா இடையேயான நட்பை மட்டுப்படுத்திவிடும் என்றும் ஆலிஸ் ஜி வெல்ஸ் கூறியுள்ளார். அமெரிக்காவில் கார் விபத்தில் இந்திய சாஃப்ட்வேர் என்ஜினியரும் மகளும் பலியாகினர். குடும்பத்துடன் பீச்சுக்கு சென்று கொண்டிருந்த சாஃப்ட்வேர் என்ஜினியர் கார் விபத்தில் பலியானார். காரிலிருந்த அவரது 2.5 வயது மகள் திவிஜாவும் பலியானார். மகாராஷ்டிரா மாநிலம் லத்தூர் மாவட்டத்தின் பால்கி என்ற சிற்றூரைச் சேர்ந்தவர் முகேஷ் தேஷ்முக். முகேஷ் வட கரோலினாவில் உள்ள ராலே கேரி மாநகர பகுதியில் சாஃப்ட்வேர் என்ஜினியராக வேலை பார்த்து வந்தார். அவருக்கு மோனிகா என்ற மனைவியும் திவிஜா என்ற மகளும் உள்ளனர். சம்பவத்தன்று கேரிலிருந்து காரில் பில்மிங்டன் நகர பீச்சுக்கு சென்று கொண்டிருந்தனர். காரை முகேஷின் மனைவி மோனிகா ஓட்டிச் சென்றார். சாட்வென் நகருக்கு அருகே US ஹைவே N-74 வட கரோலினா ஹைவே N-410 சந்திப்பில் உள்ள நிறுத்தத்தில் கார் மீது டேங்கர் லாரி மோதியது. இதில் முகேஷும் மகள் திவிஜாவும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட மோனிகாவின் உயிருக்கு ஆபத்து இல்லை என்று மருத்துவர்கள் தெரிவித்தனர். சமீப காலமாக அமெரிக்க சாலைகளில் இந்திய சாஃப்ட்வேர் என்ஜினியர்களின் குடும்பங்கள் விபத்துக்குள்ளாகி வருவது அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ளது. டிஃபென்ஸ் டிரைவிங் யுக்தியுடன் கூடுதல் கவனத்துடன் காரில் பயணம் செய்ய வேண்டியது
தற்போதைய காலகட்டத்தில் மிகவும் அவசியமாகும். வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர் சாரா சாண்டர்ஸ் ராஜினாமா. அதிபர் டிரம்பின் நம்பிக்கைக்குரிய ஆதரவாளரான இவர் ஒருமுறை டிரம்ப் அதிபராக வேண்டும் என கடவுளே விரும்புகிறார் என கூறியதன் மூலம் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தார். இந்த நிலையில் சாரா சாண்டர்ஸ் தனது பதவியை ராஜினாமா செய்தார். இந்த தகவலை டிரம்ப் ட்விட்டரில் தெரிவித்தார். இதுகுறித்து அவர், 3.5 ஆண்டுகளாக சிறப்பான பணிக்கு பிறகு சாரா சாண்டர்ஸ் இந்த மாத இறுதியில் வெள்ளை மாளிகையை விட்டு வெளியேறுகிறார். சாரா அற்புதமான திறமைகளுடன் கூடிய மிக சிறப்பான நபர். அவர் சிறப்பான பல பணிகளை செய்திருக்கிறார். நன்றி சாரா என தெரிவித்தார். வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் பணியிலிருந்து விடைபெறுவது குறித்து சாரா சாண்டர்ஸ் கூறும்போது, எனக்கு வழங்கப்பட்ட பணி என் வாழ்நாள் முழுவதும் எனக்கு அளிக்கப்பட்ட கௌரவம். நான் தற்போது எனது குழந்தைகளுடன் இருப்பதில் ஆர்வமாக இருக்கிறேன். நான் பணிபுரிந்த அனைத்து நேரத்தையும் விரும்பினேன். எனது துயர நாட்களையும் சேர்த்துதான் என்று தெரிவித்தார். அமெரிக்காவில் அடைக்கலம் தேடிச் சென்ற 6 வயது இந்திய சிறுமி நாவரண்டு பலி. உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்தும் அமெரிக்காவில் தஞ்சமடைய விரும்பி நாள்தோறும் 1000 கணக்கானோர் அந்நாட்டின் எல்லைப்பகுதிகளில் குவிந்தவாறு உள்ளனர். இப்படி வருபவர்களை லாரிகளில் கள்ளத்தனமாக கடத்தி அழைத்து வருவதற்கு சில இடைத்தரகர்களும் செயல்படுகின்றனர். 1000கணக்கான டாலர்களை கட்டணமாக பெற்று இவ்வாறு அழைத்து வரப்படும் அகதிகள் மெக்சிகோ நாட்டு எல்லைப்பகுதியில் உள்ள பாலைவனத்தில் இறக்கிவிடப்படுகின்றனர். அந்த வகையில் இந்தியாவைச் சேர்ந்த ஒரு தாயும் அவரது 6 வயது மகளும் இடைத்தரகர்கள் மூலம் அமெரிக்கா மெக்சிகோ எல்லைப்பகுதியில் உள்ள அரிசோனா பாலைவன பகுதியை அடைந்தனர். பாலைவனத்தில் சுட்டெரிக்கும் 108 டிகிரி வெயிலில் தாயும் மகளும் சுற்றி திரிந்துள்ளனர். இவர்களின் காலடி தடங்களை மோப்பம் பிடித்த அமெரிக்க குடியுரிமை அதிகாரிகள் தீவிரமாக பின்தொடர்ந்த நிலையில், தாகத்தில் தவித்த தனது 6 வயது மகளுக்கு குடிக்க தண்ணீர் கொண்டு வருவதற்காக அடைக்கலம் தேடி வந்த இந்திய பெண் வேறொரு பெண்ணுடன் புறப்பட்டுச் சென்றார். அமெரிக்கா மெக்சிகோ எல்லைப்பகுதியில் இருந்து சுமார் 27 கிலோமீட்டர் தூரத்தில் லூக்வில்லி என்ற இடத்தின் அருகே கொளுத்தும் வெயிலில் தனியே இருந்த குருப்ரீத் கவுர் என்ற அந்த சிறுமி நாவறண்டு துடிதுடித்து பரிதாபமாக உயிரிழந்தார். இதற்குள் அவர்கள் இருந்த இடத்தை ஹெலிகாப்டர் மூலம் கண்டுபிடித்த அமெரிக்க குடியுரிமைத்துறை அதிகாரிகள் இந்த மரணத்துக்கு ஆள்கடத்தல் ஏஜெண்டுகள்தான் காரணம் என குற்றம் சாட்டுகின்றனர். நட்பு மரம் பட்டு போனது, அமெரிக்காவுக்கு மற்றொரு மரக்கன்றை அனுப்புவேன் பிரான்ஸ் அதிபர் மெக்ரான். பிரான்ஸ் அதிபர் மெக்ரான் கடந்த ஆண்டு அமெரிக்கா சென்றபோது இரு நாடுகளுக்கு இடையேயான நட்புறவை வெளிப்படுத்தும் விதமாக ஓக் மரக்கன்றை டிரம்ப்புக்கு பரிசாக வழங்கினார். பின்னர் டிரம்ப் மெக்ரான் இருவரும் இணைந்து அந்த மரக்கன்றை வாஷிங்டன் வெள்ளை மாளிகை வளாகத்தில் நட்டனர். இந்த நட்பு மரம் பட்டுப்போய் விட்டதாக அண்மையில் தகவல் வெளியானது. இந்த செய்தி சமூக வலைதளங்களில் வைரலாக பரவியதைத் தொடர்ந்து இது மெக்ரானின் கவனத்துக்கு சென்றது. இதனையடுத்து மற்றொரு ஓக் மரக்கன்றை அமெரிக்காவுக்கு அனுப்பி வைக்க இருப்பதாக மெக்ரான் தெரிவித்தார். இதுகுறித்து அவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில், வெள்ளை மாளிகையில் நட்ட ஓக் மரக்கன்று பட்டு போனது சோக நிகழ்வு அல்ல, அந்த மரம் தனிமைப்படுத்தப்பட்டதால் அது பட்டு போயிருக்கலாம் என்றார். மேலும் அவர், 1ம் உலகப் போரின் போது பிரான்சில் இறந்த அமெரிக்கர்களின் கல்லறை பகுதியில் இருந்து மற்றொரு ஓக் மரக்கன்றை எடுத்து அமெரிக்காவுக்கு நான் அனுப்புவேன், ஏனென்றால் நமக்கும் அமெரிக்க மக்களுக்கும் இடையிலான நட்புறவு சிறப்பாக இருப்பதாக நான் கருதுகிறேன் என தெரிவித்தார். பதிலுக்கு பதில், அமெரிக்க இறக்குமதி பொருட்களுக்கான வரியை உயர்த்த இந்தியா திட்டம். அமெரிக்கா முன்னுரிமை வர்த்தக சலுகை பட்டியலிலிருந்து இந்தியாவை நீக்கியதை அடுத்து பதிலுக்கு இந்தியாவும் அமெரிக்க பொருட்களுக்கான இறக்குமதி வரியை உயர்த்த திட்டமிட்டுள்ளது. அடுத்த வாரம் முதல் அமெரிக்காவில் இருந்து இறக்குமதியாகும் பொருட்களுக்கான வரி உயர்வு அமலுக்கு வரும் என்று நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்தியாவை முன்னுரிமை வர்த்தக சலுகை பட்டியலிலிருந்து அமெரிக்கா நீக்கிவிட்டாலும் அதனால் இந்தியாவுக்கு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படப் போவதில்லை. ஆண்டுக்கு சுமார் 40,000 கோடி ரூபாய்க்கு ஏற்றுமதி செய்யப்பட்டாலும் அதனால் கிடைக்கும் சலுகை என்பது யானை பசிக்கு சோளப்பொறியை காண்பிப்பது போல மிக சிறிய அளவே ஆகும். இறக்குமதி வரி விதிப்பது தொடர்பாக பேச்சுவார்த்தைக்கு இந்தியா முதலில் அழைத்ததை பொருட்படுத்தாத அமெரிக்கா பின்னர் சுதாரித்து கொண்டு இந்தியாவை திறந்த மனதுடன் அழைத்த போதும்
அந்த அழைப்பை இந்தியா நிராகரித்தது. அமெரிக்காவில் இருந்து இறக்குமதியாகும் 29 பொருட்களுக்கான இறக்குமதி வரியை அடுத்த வாரத்திலிருந்து இந்தியா உயர்த்த முடிவெடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இதேபோன்று பல நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்க எங்கள் தமெரிக்கா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் செய்யவும். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது செந்தில். நன்றி, வணக்கம்.